ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற இளைஞர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பரமக்குடி அருகே படேல் தெரிவைச் சேர்ந்த துரைராஜ் என்பவருக்கும் இவரின் வீட்டின் அருகே குடியிருக்கும் பால்கரசு என்பவருக்கும் இடப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் துரைராஜுவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தை சுத்தம் செய்யும் பணியில் துரைராஜ் மற்றும் அவரது மகன் கூடலிங்கம் ஈடுபட்டிருந்தபோது பால்கரசு மற்றும் அவரது உறவினர்கள் தகராறில் ஈடுபட்டு தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த கூடலிங்கம் பரமக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நேரில் விசாரணை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து துரைராஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பரமக்குடி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்களை தேடி வருகின்றனர்